ஏகதெய்வானு திரஷ்டவ்யம் அதேதான் ஏகதெய்வம் ஒரே பிரகாரம் தான் ஏகதெய்வானு திரஷ்டவ்யம் ஏதது இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் ஒரே ரீதியில் தான் இருக்கணும் ஏதது அப்பிரமேயம் மனுஷ புத்தினால ரூபம் பண்ணி கூட தெரிஞ்சுக்க முடியாது ரூபம் சத்தியமான விஷயம் இது பிரஜப்பர ஆகாசாத் ரஜசுனால தமசம் சேர்ந்து போச்சு ரஜஸே தாண்டினா தமச பத்தி சோசனே இல்லைன்னு தமச நிர்தேசம் பண்ணல தமசத்து பாரேன்னு வருது அங்க அத்தனை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பிரஜப்பர ஆகாசாத் அந்த மாதிரி ஒரு அவ்யாகிருதமான பரமே வியோமன் யாம் பரமே வியோமன் சொல்றதா கூட பரமாகாசம் அந்த பரிசுத்தமான ஆகாசம் பைபிள்ல நிறைய பரமாகாசம் பரமாகாசம் வரும் அவள்னு இருந்திருக்கு ஞானிகள் இருந்திருக்கா நம்ம பரியாசம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தான் கஷ்டமான விஷயங்கள் தான் நானும் ரெண்டு பார்த்துருக்கேன் ஏசு கிறிஸ்தனும் பைகம்பர் வல்லா இருக்காளே சாமான மனுஷா இல்லனா நான் சொல்றேன் என்னடா பிராமணனா இருந்து இப்படி எல்லாம் சொல்றான்னு நினைக்கவானா அப்படி இருந்திருக்கு அவளோட லைஃப் அவ லைஃப் நல்லா வாசிச்சு பார்க்கணும் நம்ம அந்த லைஃப்ல எப்படி இருந்திருக்கா தெரியுமா அப்பா 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 பிரம்மாண்டமான விஷயங்கள் அதெல்லாம் ஆகட்டும் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் புன்றமெல்லாம் அந்தரங்கத்தில் ஆகக்கூடியதான ஒரு ஸ்டேஜ் அதெல்லாம் பாக்கியமே இல்லது தெரியுமா ஐயோ ஐயோ இவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரியுமாண்ணா நான் பண்றேன் ரிசர்ச் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்ட எனக்கு மனுஷால் பெரிய பெரிய மகாபுருஷால் சகவாசம் அதுக்கு தகுந்த விஞ்ஞானம் சயின்ஸ் வரணும் அந்த சயின்ஸ் எல்லாம் சேரணும் சேர்ந்த போதா மனசுல சமிச்சுமே வரக்கூடாது நமக்கு தெரியுமா அப்படி இருக்குது விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை அப்புறம் அந்த ஏற்பட்ட கண்டிஷன் உண்டு மனுஷனுக்கு அதான் இங்கேயே பாத்துடுறா இங்கேயே பாத்துடுறா பாருவோம் அங்க சொல்லிட்டு பாருவோம் செய்த வேதியன் மகத்தீவன் சம்சயமே இல்லை இங்கேயே புரிஞ்சுக்க முடியும் பிரதி ஒன்றத்தை இங்கேயே புரிஞ்சுக்க முடியும் இங்க போய் அதான் எனக்கு தெரியாதுப்பா அப்படிதான் சாஸ்திரம் அவ்வளவுதான் இப்படி எல்லாம் மிரட்ட வேண்டிய அவசியத்தையே இல்லை அவளுக்கு சக்கரத்தையும் புரிஞ்சுக்க முடியாம் அப்ப ஏற்பட்டு ஒரு கிறிஸ்தவம் வந்துட்டு இருக்குது இப்போ அதுக்கு பீட்டிக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அற்புதமான காலம் வரப்போகுது அதனால விரஜ அப்பற ஆகாஷா அங்க விரஜா நதினு ஒண்ணு இருக்குது அந்த நதியில இந்த கரையில முடிச்சு அந்த கரையில ஏறான் அந்த நம்ம காவேரி மாதிரி எண்ணிட்டு வர சொல்லிட்டு இருந்தாலும் ஆகாசத்துல ஒரு நதி எப்படி பெருகுன்னா எங்க ஆகாசத்துல பத்தி சொல்லலையா ஆகாசம் ஏன் சொல்லலையான்னு கேட்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் யோசிக்கிறேன் அதையும் தான் யோசிக்கணும் எங்கேருந்து போறோம் ஆகாஷ் கங்கே பிரம்மலோகத்துல அவன் பிரம்மா வந்து திருவிக்ரமாவதாரத்துடைய பாதத்தை பகவானுடைய பாதத்துக்கு தன் கமண்டூலனால அபிஷேகம் பண்ணானா அதுதான் ஆகாஷ் கங்கையா அதான் புராணங்கள் இல்லையானா அப்படி இப்படியே தப்பு இல்ல அது அப்படியே வாங்கக்கூடாது அதெல்லாம் ஒரு கண்டிஷன்ல வரக்கூடியதான அனுபவங்கள் யாருக்கான ஆகக்கூடிய அனுபவங்கள் அதெல்லாம் அப்ப ஏற்பட்ட சன்னிவேசம் அது எந்த இடம்னா ஆகாஷம் கை காமிச்சா உபயோகம் இல்ல இன்னைக்கு உங்க சயின்ஸ் பிரகாரம் ஆகாசம் ஒரே பக்கம் தான் இருக்காண்ணா கையில் வச்சுடா யாரு வேணா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் பிரபஞ்சத்துக்கு தெரியுமா இல்லையானா பிரபஞ்சத்தை ரவுண்ட் அடிக்க முடியுமா இல்லையா இப்போ நீங்க சயின்ஸ் வாசிச்சு அதுக்காக தான் உங்கள்கிட்ட தைரியமா சொல்றேன் நானு பூமி இப்படியே பிளாட்டா இருக்குது கிடையவே கிடையாது பூர்வத்துல உதயாச்சலம் இருக்குது பசுமத்துல அந்த அஸ்தாத்ரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காளே இதெல்லாம் பொய் சொல்லுவானா அனுபவங்கள் தான் அதெல்லாம் மொத்தம் மொத்தம் நீ பிசிக்கலா போயிட்டேன்னா அங்க ஒரு பருவம் சாப்பிடாதுல போயிட்டே இருந்தா சமுத்திரத்துல கீழே இறங்கும் அப்படியே ரவுண்டா கீழே இறங்கி மறுபடியும் ரவுண்ட் அடிச்சு முடியும் தெரிஞ்சுக்கோம் ஒரு ரவுண்டு அதே மாதிரி ஆகாசத்துல துட்டு வச்சுனா என் கணக்குல இப்ப இருக்கிற சினிமேசத்துக்கு ஒரு 2-3 லட்சம் இருந்தா கூட போறோம் ரவுண்ட் அடிச்சு வந்து முடியும் அப்படி இருக்க ஆகாசத்து கையா இருக்காமச்சு எங்கடா போயிருக்கணும் கையா மேல இருக்குன்னு சொன்னாலும் எங்க மேல இருக்குன்னு சொல்லுங்க பாருமே அதெல்லாம் ஒரு சன்னிவேசத்துல ஒவ்வொரு விதத்துல எங்கோ ஒரு இடத்துல இருக்கும் அதை மாத்திரம் வச்சுக்கோங்க அதெல்லாம் உண்டு அனுபவங்கள் அதெல்லாம் அனுபவங்கள் உண்டு அந்த மாதிரி ஆகிறதுக்கு அவகாசங்கள் உண்டு அதனால சயின்ஸ் மாதம் செஞ்சு ரொம்ப வளம் கொடுத்தோம்னா நேற்று சொன்னேன் அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் ஐயா நல்லா புரிஞ்சுட்டாக்க தான் நல்லா அம்சமே வராது மனுஷனுக்கு அப்போ ஏற்பட்ட சன்னிவேசம் எல்லாம் உண்டு அதனால மனசு இவ்வாறு திரஷ்டவியம் அதுல தெரிஞ்சுக்கிற விஷயத்துல ரெண்டு விதம் இல்லவே இல்லை இப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படி தெரிஞ்சுக்கிட்டா இல்ல தெரிஞ்சாச்சுன்னா ஒன்னே தான் அங்க ரெண்டு இருக்குன்னு தெரிஞ்சுனா அவனுக்கு தான் மிருத்யோசம் மிருத்தி மாப்பனோதி அவ்வளவுதான் நடத்துமா தவிர ஈகானா இந்த லோகத்தை பண்ணவே கூடாதுங்க அந்த கண்டிஷன் மேல வந்துக்கூடிய வார்த்தை அது இந்த லோகத்துல ரெண்டு இருக்கும் ரெண்டு என்ன கோட்டி இருக்கும் எவ்வளவு ஜீவராசின்னு என்ன கோட்டி ராசிகள் இந்த பேதமே இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் என்ன அதெல்லாம் இந்த இந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் பேதம் தான் அங்க போயாச்சுன்னா அது ஒரு மாதிரி பூர்த்தி கருவ சேஞ்ச் ஆயிடுவாங்க மிருத்தோசமிருத்தோதினேவசதி ஏகதெய்வானுதிரஷ்டம் அனுதிரஷ்டவியம் ஏதது அப்பிரமேயம் துருவம்
వీర జాస్పర ఆకాశ నా చిత్తం అర్థం రజస్సు తమసు ఎల్లతిని తాండ్రుది సత్వత్యం తాండ్రది ప్రకృతి చేందుకు సత్వమే వేరే నేను శుద్ధ సత్వం ఇదివే శుద్ధమా తని ఆహృదని అర్థమే ఇల్లే అది వరువు జ్ఞానమయం నా చైతన్యమయమాను సత్వం ఉన్నదా లోకత్లే నమ్మకి చైతన్యం శక్తి ఇరుకుపాను నమ్మ ఉళ్ళే அதுக்கு சமானமான பரிசுத்தம் ரெண்டாவது வசுவே கிடையாது. அப்பா அப்பா அதெல்லாம் புரிஞ்சுக்காத்தனால்தான் இந்த மடிகிடின்னு வந்துருத்து பாரோம் நிறைய வந்துருத்து அதோடைய ஏன்னா பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் சமங்கலம் சொல்லச்சு பரம பவித்ரம் யாருன்னா பகவான் தான் பரம பவித்ரம். அத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாதான் நமக்கு மடிகிடிலாம் போயிடும் காக்கா ஏட்டம் முழுவதும் திண்டாடுறோம் தெருவலும் அந்த பிரம்மானுபவம் வந்தாச்சுன்னா அவனுக்கு சுத்தம்ன்றது என்ன நன்ன அர்த்தமாகும் சமச்சியே படவானோம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் தீராகன் வரப்போறது பாரு அடுத்த ஸ்லோகத்துல வருது பாரு விரஜ பராகாசாதி அஜ ஆத்மா மகான் துருவா அவன் தான் அஜன் அவன் மகான் துருவா சாஸ்வமா இருக்கக்கூடிய அவன் தான். அதனால தமேவ தீரோ விஜ்ஞாயா ஆனா தீரனானால் தான் முடியும் இந்த விஷயம் அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் திருணமாக்கிக்கணும் மனுஷன் சத்ருனே ஸ்வசக்தான்றாரு. ஓ அத்புதம் ஒரு கவிதாருக்கு சிம்மம் ஆஸ்திக்யவான் சம்பிரதாயம் வந்து அஜ்ஞானம் வரவே வராது தபிச்சின் போறதுல சம்பிரதாயம் சொல்லவே கூடாது அங்க சத் சம்பிரதாய பரிசுத்தமனா சதர்த்தி சங்கேத பீதரஹிதா சத்ருணே ஸ்வசக்தா ஜானான அவனுக்கு சத்வர்த்தனி மனுவிதாஸ்தி சாஸ்வதி சத்வார்க்கன்னு ஒண்ணு இருந்தா இருக்கோ அது சாஸ்வதமான மார்க்கம் அத்த போய் அறையறான் அவன் தான். அந்த மாதிரி விஷயங்களை அப்படி கூலங்கஷமா நன்னா நிஷ்கர்ஷமா நம் மனசுக்கு அசராறு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம மனசுக்கு அரைச்சு கரைச்சு நிஷ்கர்ஷம் பண்ணி வச்சுக்க முடியும். அதைதான் அதைதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இருப்பினும் நானமானா ரொம்ப தீரனாகணவன் எல்லாத்தையும் திருணமாக்கணவன் சத்ருனேஸ்வர சக்தான்னு சொன்னேன் அல்பமானது விஷயம் தான் ஏன் பரவாயில்லன்னு அது கை போடவே கூடாது. அந்த அல்பமே பெருசாக இவனை கேட்டு சொல்லணும் ஏன்னு கேட்டான் எதுக்கு சொல்றேன்னா சத்ருனேஷு அசக்தான்னு பதத்துக்கு அர்த்தம் தெரியாது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் நான் சத்ருனேஷு என்ன அர்த்தம் நட்டி மாதிரி நட்டி சத்ருனேஷு நட்டி மாதிரி அல்ப விஷயங்கள் அல்ப விஷயத்துல அசக்தானா அசக்தனாகிறதுக்கு அதுல போய் ஆசக்தி வருமா மனுஷனுக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு எப்படா அதை நயனம் பண்ணது ரகணம் பண்ணதுன்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுது அல்பம் இந்தாண்டான்னு சொல்லிட்டு அதுல கை போட்டான் நானே அதுவே பெருசா அவனுக்கு அல்பத்திலும் கூட அவனுக்கு கண்டிக்க போகலான்னு அர்த்தம். யாஜ்யமான விஷயத்துல சின்னதோ பெருசோ இப்ப நாலனாவா தோணும் அந்த நாலனாவது இவனுக்கு 4 ரூபாய் பீசா சாக்கணும் அப்புறம் கடைசியில எல்லாம் சின்னதோ கிண்ணதோ உடனே விட்டுட்டு போடு இல்லாத்தையும் விட்டுடணும்னு தான் அர்த்தம். அது சத்ருனே சொன்னா அல்பேஸ்வதி ஆசக்தி இல்லாதவனாகணும் பெரிசில் ஆசக்தி நமக்கு ஆப்பிரதான் தெரிஞ்சு நொந்துள்ளாம ஆசக்தி இல்லாத போடலாம் நமக்கு ராஜ்ய பதவி கிடைக்குமானா இப்போ கிடைக்காத இப்போ நமக்கு ஆசக்தியா இருக்கு அதுல இல்லையே அப்படி இருக்கு அதை பத்தி யோசனையே இல்லை ஆப்பிரத்தனை துட்ட சுருட்டு நான் வருது இல்லையா மனசு அந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட ஆசக்தியே கூடாது அனாத்மான்னு பேரு ஆத்மம் வத்திரிக்தம் எதுலையும் கூட கை வைக்கவே கூடாது சாப்பிடும் சஞ்சலத்துக்கு அவகாசமே கொடுக்கூடாது. அப்படி கொடுத்தானா அதுல போய் ஒரு நிலத்துல மாட்டேன்டா நானே அது பின்னாலும் 10 வந்துடும் அது. அதனால சத்ருனேஸ்வபி அசத்தகான் தான் அர்த்தம் அதுக்கு. அதனால மனுஷன் எப்படி ஆகணும் ஜீவனத்துக்கு நிறைய சொல்றா அதனால விரஜ பர ஆகாசாது அது ஆத்மா மகாந்துரா மகாந்துருவா அதனால ஏற்பட்ட ஆத்மாவை தமேவ தீரோ விஜ்ஞாயா அந்த தீரானவன் விஜ்ஞாயா தெரிஞ்சுண்டு பிரஜான் குருவி தப்ராமணா முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதுக்கு தகுந்த பிரஜை ஆகணும் அது நான் பிரகிருஷ்ட ஞானம் ஆகணும் அப்படி பிராமணன் அதை வளர்த்துக்கணும் இந்த ஞானத்தை வளர்த்துக்கணும். அனுத்யாஜா பகூன் சப்தானு ரொம்ப சப்தங்களை வெறும தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு போனாப்பா நெருக்கு போட்டு உட்காந்துட்டு போனா வெறும சப்தங்களை சொல்றதோ அத்தை சொல்றதோ இத்தை சொல்றதோ ஒன்னும் வேணாம். பாகவதத்துல சாப்த சிஹி பிரம்மண ஏஷ பந்தா சாப்த பிரம்மான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க சப்த பிரம்மான் யோகசியா சப்த பிரம்மா அதிவர்த்தத்தேன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க அதுக்கு சம்மந்தப்பட்டதான இந்த சப்த பிரபஞ்சங்கள் அதனுடைய விஸ்தாரங்கள் பிரம்மாண்டமா இருக்கு மேல மேல வளர்ந்துட்டே போகும் சப்தங்கள் எல்லாம் அதனால அநேக சப்தங்களை வளர்த்தின்னு போறதுனால லாபம் இல்லப்பா ஆத்மானா ஒன்னே ஒண்ணுதான் கடைசியில ஒண்ணு நிற்கும் அந்த ஆத்மால பார்த்தவங்க கிடையாது ஒண்ணு கிடையாது எல்லாம் ஒன்னே தான் போய் நிற்கும் கடைசியில அதுக்காக பகவான் சப்தான் அனுத்யாயா அந்த மெருக்கு போடணும்னு சிந்தனை பண்ணி உட்காரவே உட்காருவானாம் ஏன்னு கேட்டா அந்த வார்த்தைகள் சப்தங்கள் பகவான் சப்தான் அந்த சப்தங்கள் எல்லாம் வாசோ விக்லாபனம் சித்தது கண்டத்தை வளர்க்கக்கூடியது அதெல்லாம் வார்த்தைகள்லாம் உலகத்து சப்தமே வெளியில வராது பண்ணிவிடும் கிடைச்சியல அதனால சப்தத்து மேல நிக்காதுங்கோ சப்தத்தை விட்டுட்டு விஷயத்து பக்கம் போங்கோ
அதுதான் பெரிய கஷ்டம். போல இருந்து சப்தத்தை விட்டாச்சான விஷயம் பக்கமே போக முடியாது. அப்படிதான் ஆயிட்டு பண்ணித்தாள் இல்லை இருக்கும். அந்த சப்தத்தையே சொல்லிட்டு உட்காந்துருப்பா. அது சப்தத்தை உட்காந்துனா அங்கேயே சுத்தி உட்காந்துருக்கும். ஒரு தரம் எப்போ ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி வார்த்தை வந்து உபன்யாசம் தான் நம்ம ஏதோ சந்தேகம் வந்துடுது. புலோ மஜான்னு ஒரு சப்தம். ஏன் புலோ மஜா யாருன்னு கேட்கறா. கேட்ட உடனே ஐயா புலோ மஜான் தோறும் இல்லையா இந்திராணி புலோ மஜா சஜி இந்திராணி இந்திரா அப்படியா தெரிஞ்சுன்னு விடுறோம் நம்ம. என்ன இந்திராணி பதம் முதலே தெரிஞ்சுத்தனான்னு வச்சிருந்து சொல்லிவிடுறோம் அப்படின்னு சொல்றமே இந்திராணி சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு இந்திராணி நம்ம நிக்காது பாத்துருந்தோமா எவ்வளவு மோசமா இருந்த நம்ம புத்திக்கு யோசிச்சுங்க பாருக்கலாம் இந்திராணி நம்ம இன்னைக்கா பாத்துருக்குமா என்ன புரியுதா இல்லையா புரிஞ்சு போச்சு இந்திராணி தில்லுக்கு அது பத்தி தெரியாதா பக்கத்தாக்க மாதிரி வார சொல்லல நம்ம எவ்வளவு மாய எழுதியானா அதெல்லாம் இதை சொல்லிட்டேன் உபன்யாசம் ஒரு தரம் எதாவது சேவிச்சுட்டாங்க வந்து அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட இது வரைக்கும் என் காரியத்து தலையிலே வந்து இல்லையே எதோ பதங்கள் விசித்திரமான பதங்கள் இந்திரோ மருத்துவான் மகவா விடவுதான் வருது விடவுதானா புரியல சுவாமின்றான் அதான் விடவுதான் தெரியலையாடா இந்திரன் தான் நான் அப்படியா புரிஞ்சுக்கலாம் இதே மாதிரிதான் ஆத்மானா புரியலையா என்ன எத்த கூட புரியல ஆத்மானா நாம தான் ஆத்மா நாம தான் என்னது தெரியுமா கையா காலாது ஆத்மா தெரிஞ்சாலும் நாமெல்லாம் ஆத்ம ஞானி இல்லையாடா நம்மளாம் ஆத்ம ஞானியா ஐயோ ஐயோ பாபா நமக்கு ஜீவாத்மாவும் தெரியாது இந்த ஆத்மாவும் தெரியாது நமக்கு தெரிஞ்சதுலாம் ரொம்ப புத்திசாலியா இருந்தா நானே ஆத்மா பதி வந்து யோசிக்க முடியும் நம்மால அதான அதுவும் யோசிக்க முடியும் அது பிரத்யட்ச மாறுதுன்னு அது பேர விஷயம் அதுக்கும் சாட்சாத்காரம் உண்டுன்னா சரீர ஆத்மா தான் கண்ணு முடின்னு உட்காரணும் நம்ம நீங்க பரீட்சை பண்ணுங்க கண்ணு முடின்னு உட்காந்தாக்க நம்ம உட்காந்துக்கு நம்ம தெரியுதே கை எப்படி உட்காந்துருக்கு கால் எப்படி இருக்கு கை மடிச்சு இருக்குமா வேற நீட்டு பிரத்யம் அர்த்தமா இருந்தா இல்லையா கண்ணு முடிந்தா இருட்டுல தெரிந்தே தெரியுமே எப்படி தெரியுதுன்னு கேட்டாக்க எந்த பிரமாணத்தான் தெரியுதுன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சுக்கோ கேட்டா ஒவ்வொரு அணுவிலையும் அந்த சைத்தன்யம் வியாபித்து நிக்கிறது பாருங்கண்ணா அதான் அந்த ஆச்சரியம் தான் பிரம்மாண்டமான ஆச்சரியம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எஸ் என் பாண்டேன்னு பேரு உத்தரதேசத்துவா இந்த பக்கத்துல செட்டில் ஆனவா அந்த வம்சத்துவா அவருக்கு அந்த சரீர ஆத்மா பிரத்யமாயிருக்கவர் ஆச்சரியமா சொல்லிண்டார் ஒரு நாள் அவருக்கு என்னன்னு புரியலப்பா அவன் சொல்லிண்டார் அப்பா சேவிச்சேன் கடைசியில அவ்வளவுதான் அப்படியாப்பா இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆச்சுன்னா அது காரணம் சரீர ஞானம் போடணும்னா அப்போ அந்த அவசியில வேற ஒண்ணும் இல்லை உடம்புல ஞானம் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஆனந்தமா இருக்கும் அவனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுட்டு ஒரு அரை மணி திண்டாடின அப்படியே அப்படின்னு சொன்னாவா அந்த மாதிரி இந்திரியத்தையும் அப்படியே பிரத்யட்சமா பார்க்கலாம் சரீரம் இந்திரியம் மனசு அதுக்கு மேல விஞ்ஞானம் புத்தி புத்தி தத்துவம்ன்றது வேற அதனுடைய பிரத்யட்சம்ன்றதே வேற இதை தாண்டி நாடு தான் ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு அப்புறம் தான் பரமாத்மா ஒரே தத்துவம் இறங்கி இப்படி படிப்படியா இறங்கி கீழே வருதுன்னா அதனால சரீராத்மவாதமானது சர்வாக்காலுக்குன்னு எண்ணிட்டு இருக்கா அப்படி இல்லை தவா ஏஷ புருஷோ அன்னர சமயஹா தைத்திர உபனிஷத்து அன்னர சமயஹா ஏஷ புருஷம் தவா ஏஷஹா இங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஏஷஹா அன்னர சமயஹா அது சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துலையும் தச்சேதும் அப்புறம் அன்னர சமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ஆனந்தமயம் பரியந்தம் போறது மொத்தம் அதே கடைசின்னு வச்சிருக்கா அந்த ஆனந்தமயத்துல தகராறு இருக்கு கொஞ்சம் அத்வைதியில் ஒரு மாதிரி வாக்கியான மணி சண்டை போடுறா நம்ம எல்லாம் சண்டை போட்டிருக்காத வித்வான்கள் மொத்த பேரும் என்னடா எப்படா பரிகாரம் மாத்திரம் ஒருத்தருக்கும் புரியலண்ணா அது என்ன ஆச்சரியமோ அதுக்கு மேல ஸ்ரத்த ஒண்ணு இருக்கத்தான் வச்சு ஏ நம்ம சொன்னது தான் சரி நம்மளவா சொன்னது தான் சரி நீ சொல்ற உனக்கு எப்படி புரிஞ்சுன்னு சொன்னா கேட்டா பதில் சொல்லணும் யாரா சொன்னா சுவாமி சச்சான்னு அவ்வளவுதான் அதெல்லாம் போருமாண்ணா நாமளே வாங்கிற போராடணும்ண்ணா என்பதுதான் போராடணும் அதனால அப்படி பண்ணா அவன் சமீப தீரகா ரொம்ப தீரனாகணும் தீம் ஈரையன் தீதி தீரா பத்ததுக்கு அர்த்தம் இந்த புத்தி கித்தி எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வரணும் புத்தி கண்ட்ரோலுக்கு வந்தாச்சுன்னா மனசு அகங்காரம் மனசு இந்திரியங்கள் சக்கலமும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அர்த்தம் சமயம் தீரோ விஜ்ஞாய பிரஜாம் அது மேல அதனுடைய வழக்கு பிரஜா அனுபவ பரியந்தமான பிரஜையை வளர்த்துக்கோ குருவீத பிராமணா அதனால வெறும சப்தத்தை நெருக்கு போடுவானாம் அத்தையும் நின்றுருக்குவானாம் நானு தியாயா பகுன் சப்தான் ஏன்னு கேட்டா அதெல்லாம் சப்தம் சொல்ல சொல்ல கண்டமெல்லாம் உறந்து போகணும் கடைசியில் அவ்வளவுதான் லாபம் இருக்கு அவங்க
வாசோ விக்னாபனம் ஹி தத். இதுக்கு மேல தவா ஏஷ அப்பேற்பட்ட ஆத்மா கழிச்சு ஸ்டேஜ் இருக்கு ஒரு ஆத்மா பத்தி வர்ணிக்கிறது பாருங்க. தவா ஏஷ மகான் அஜா ஆத்மா தோயம் விஜயானமயா விஜயானமயனான் இப்ப சொல்லிக்கிறோமே அந்த பிராணன் பிராணேஷு ஏசோ அந்தர்ஹதயா நம்ம பிராணன் கூட இருக்கான் ஏசோ அந்தர்ஹதயா ஆகாஷா சகராகாசத்துல இருக்கான் இன்னைக்கு சம்சார அவஸ்தில இப்போ மோட்சத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய இருந்திருக்கிறவனும் விஷயத்தே அந்த அந்தர்ஹதய ஆகாசத்துல சகராகாசத்துக்குள்ளே நிச்சயத்தா இருக்கக்கூடியவனும் அவனே பரமாத்மா சர்வஸ்வ வசி எல்லாத்தையும் தன் வசத்துல தன் கண்ட்ரோல் வச்சுருக்கிறவன் சர்வசி ஈசானஹா எல்லாத்தையும் நடத்துறவனவன் சர்வசி அதிபதி எல்லாத்துக்கும் அதிபதி அவனே தன சாதுனா கர்மனா பூயான் நல்ல காரியம் பண்ணி அவன் வளர வேண்டியது ஒண்ணும் இல்ல சாதுனா கனியான் கெட்ட காரியம் பண்ணிட்டு கீழே இறங்கி போக போறதில்ல அவன் எல்லாம் ஒரே ஸ்டேஜ் நின்று அவ்வளோ ஹை லெவலுக்கு போயாச்சு அவன் ஏஷ சர்வேஸ்வரா அவன் சர்வேஸ்வரன் அவன் ஏஷ பூதாதிபதி சகல பூதங்களுக்கும் அதிபதி ஏஷ பூதபாலா பூதங்கள்லாம் காப்பாத்துறவன் ஏஷ சேத்துர் விதரணஹா லோகத்தெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று கலந்து போகாத சேத்துவா நின்று காப்பாத்துறவன் அவன் தான் விவஸ்தை பண்ணவன் அர்த்தம் ஏஷ சேத்துர் விதரணஹா சேர்த்துக்கின்னா இல்லாட்டா அவன் அந்த மாதிரி விவஸ்தை பண்ணாட்டா ஏஷாம் லோகானா அசம்பேதாயா இந்த லோகமெல்லாம் தனித்தனியா விவசித்தமான கணக்கில் இருக்குதே அப்படியாக அது எல்லாம் ஒன்னாய் போடும் ஒன்னாய் எல்லாம் குட்டி சூறாயிடும் தான் பிரளயம் பேர் அப்பதான் அது அப்பேற்பட்ட ஆத்ம தத்துவம் அது சமேதம் வேதானுவசனேனா வேத அனுபவனேனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏஷ சேத்துரு விதர்ணா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாயா அப்படின்னா என்ன சேத்து வந்து சொல்றது ரெண்டு திங் ஒன்னுக்கும் வியவஸ்தை பண்ணி கொடுக்கறது நடத்தும் சேத்துனா ஒண்ணுக்கு ஒண்ணு சாங்கரியமாக காப்பாத்து கொடுக்கறதுக்கு சேத்துன்னு வச்சிருக்கா சேத்துனா பிரிட்ஜ் இல்லையா பிரிட்ஜுன்னு நம்ம கணக்கு அது பிரிட்ஜ் போறதுக்கு உத்தேசம் என்னன்னு கேட்டாக்க ரெண்டுத்தையும் ஒண்ணு ஒண்ணு வியவஸ்தை பண்ணி கொடுத்துதான் நம்மள வழி அதனால பாரகமனம் பண்ணி வைக்கிறது அதனால கறி கொண்டு சேர்க்கணுமானாக்க அதுக்கு ஒரு வியவஸ்தை பண்ணிட்டாதான் போய் அண்ணன் போய் சேரும் நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தத்துவம் அது நம்மள அண்ணன் கரையை கொண்டு போய் சேர்க்க கூடியதான தத்துவம் மேலுக்கு போயாச்சும் சொல்ல முடியாதுங்க உபாசக உபாசிய பேதமே சொல்ல முடியாதுங்க கன்னடத்துல சொல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு ரிஷி யாக்கியம் வலுக்கு ராஜா சொல்லிட்டு இருக்காரு இங்க உபாசகன் உபாசகன் தானே உபாசகன் இல்ல இப்போ மேல போய் சேர்ந்தாச்சே கீழே வந்தது பாரு சமய ஜீரோ விஜயான் சொல்லி முடிச்சாச்சே மொத்தம் சொல்லி முடிச்சுட்டானே சுவாமி மேல போனவன் தமிழ் ஜீரோ விஜய பிரஜான் குருவீத பிராமணாத்தம் யாரு அந்த ஆத்மாவே அந்த பரமாத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை பத்தி சொன்ன வார்த்தை அதெல்லாம் தான் தேனி சிக்கூர் பிரம்ம புராணம் அக்ரியம் எல்லாம் வந்திருக்க எல்லாம் மோக்ஷா வச்சுல ஹை லெவலுக்கு போயாச்சுன்னு அர்த்தம் எல்லாம் வரலாம் அவனை பத்தி சொல்றது சவா ஏஷ மகான் அப்பேற்பட்ட அவன் மகான் பெரிய ஆத்மாவன் மகாத்மா அஜன் ஆத்மா அஜ ஆத்மா யோயம் விஜயானமயா யார் ஒருத்தன் பிராணேஷு முதல் இருந்தானோ அவன் தான் பெரிய ஆத்மா ஆகிட்டான் அவன் விஜயானமயா பிராணேஷு ஏஷோந்தர் ஹிருதய ஆகாஷா அந்த ஹிருதய ஆகாசத்தில் எவன் இருக்கானோ அவனே தான் அப்படி ஆகிறான் அவன் அவன் தான் சர்வசிவசி எல்லாம் இந்த ஆத்மா பத்தி தான் வருது அவன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பத்தின்னு வச்சுக்கோம் இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் அந்த லெவலுக்கு போறான் எல்லா அம்சத்திலும் சமானமே ஆகிறான் அவன் சிட்டி பண்றது கை வைக்கிறதுலே நம்ம அவ்வளவுதான் விஷயம் அங்கே சக்தி கூட உண்டு தான் ஒத்துன்றதா எல்லா அம்சத்திலும் சமானம் தான் அவன் சிருஷ்டி பண்றது கை வைக்கிறது இல்லை அவன் அது ஆனா சதுர்முக பிரம்மனை வைக்கலையான்னு கேட்டான் அதெல்லாம் தான் வருது பாரு அதெல்லாம் சதுர்முகன் அவன் தான் அதிகாரம் கொடுத்தான் புராணத்துல வந்து அப்படிதான் வரும் அதெல்லாம் அதனால எல்லாத்தையும் சேர்ந்து நாம மனநம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமோ தவிர ஏதோ ஒரு விஷயத்தை மாத்திரம் வச்சுட்டு ஏதோ நம்ம கோவில் மனசுல வச்சுட்டு இவ்வளவுதான் கோவில் மாதிரி தான் அங்கேயும் கோவில் உண்டு சாக்காரம் உண்டு எல்லாம் உண்டு தாமரம் உண்டு இதெல்லாம் வந்தா எல்லாம் வராதான்னு கேட்டா எல்லாம் வருது கடைசியா அங்கேயும் சண்டை உண்டு அதுக்கு தெரியும் நாங்கள் தெரியும் அந்த அம்சம் இதுக்கு சண்டையில அப்படிதான் வரும் நான் அவளை சொல்ல அவா நம்மளுக்கு சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இங்க இங்க ஒரு ஒரு கவனிச்சிங்களா இந்த மாதிரி இந்த கவனிச்சிருக்கா கேட்டுக்கோ இந்த இங்க ஒரு கவனிச்சேன் பாருங்க இந்த பிரம்மபுத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா
ஆனா அங்க வந்து வைகுண்ட லோகம் ஒண்ணும் சொல்லலையே. இந்த இந்த உபனிஷத்துல இந்த உபனிஷத்துலயா வரும் பிரம்மம் பிரம்மம் சொல்லிட்டு அது சவா இதெல்லாம் அந்த ஹிருதய ஆகாஷ் இதெல்லாம் சொல்லின்னு வந்து ஆனா வைகுண்டம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவனுக்கு தடையே இல்லாத போனான்னு சொல்லவே இப்பல்லாம் போறதுக்கு தடையே கிடையாது. வைகுண்டம் வைகுண்டம் பதத்துக்கு அர்த்தம் நானா இது குண்டம்னா இது சின் பாவம் இல்லாத இடம் அப்படின்னு இல்லையா அதான் தடை இல்லாத இடம்னு அர்த்தம். குண்டம்னா தடை வைகுண்டோ விஸ்வரஸ்ரவா விஷ்ணுவுக்கு பேரு வைகுண்டம் பேர் தெரியுமா? ஆமா ஆமா விஷ்ணுக்கே வைகுண்டம் பேர் வந்துருக்கு. என்ன பண்ணிருப்போம் அதான் பதம் அது ஸ்தானம் பதம் அப்புறம் பெருமாள் எல்லாத்துக்கும் அது பத்தியும் சொல்லுச்சு. பதம் ஸ்தானம் நீ எப்படி இப்படி பாவனை பண்ணிட்டு அப்படி போய் ஆயுத்தர் வரும் அதுவும் அவ்வளவுதான். அது வேதார்த்தங்கிறது கடைசியில இந்த பரம பதம் பதம் இருக்கு. அந்த பதத்தை பரமம் சிரேஷ்டம் பதம் பத்தியத்தே கம்யத்தே இது ஸ்தானம் இருக்கிறார். அந்த ஒரு ஸ்தான விசேஷம் உண்டானா உண்டு. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபத்தும் உண்டான விசுத்த ஆத்மஸ்வரூபம் உண்டு. பரமாத்மா சுவரூபம் உண்டானா அதுவும் உண்டு. மூணு அர்த்தம் எழுதியிருக்காரு. மூணு அர்த்தம் பரம பத சப்தத்துக்கு வைகுண்ட சப்தத்துக்கு அதே மூணு அர்த்தம் உண்டு. அதே மாதிரிதான் வைகுண்ட பதமும் கூட. அதனால பதங்களை பார்த்து மோசம் போக வேணாம். மேலே வா சொல்லலாம் தான் சொல்றாவா. அவ்வளவுதான் யோசிக்க வேண்டிய விஷயங்கள்னா அதெல்லாம் நிறைய யோசிங்க. இன்னும் நிறைய யோசிக்கணும். தமிழேதம் வேதானுவச்சனேன பிராமணா சேது விதானா கேட்கற இது அசம்பேதாயான்னு என்ன அர்த்தம்? அசம்பேதாயா அப்படின்னு என்னன்னு தெரியல. அது கடந்து போகாது இருக்கிறதுக்காக அவ்வியவஸ்தாகாது இருக்கிறதுக்காக விவசம் விதரணா சேத்தும் விசேஷம்னு தனித்தனியா காப்பாத்தான் அவன். ஏன்னா அவன் இல்லாத போனா இந்த லோகம் எல்லாம் ஒன்னா இப்படினு அர்த்தம். அப்படி விவசாயம் பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் எல்லா விவசாயம். ஏன்னா ஆகாசத்துல சுத்தி இருக்கிற கிரகங்கள் இருக்க கொஞ்சம் வித்தியாசமா என்ன அவன் யோசனை படிப்பான் பண்ணிரு. லோகம் எல்லாம் குட்டி சிராயிடாதா உடனே டேஷ் அடிச்சுட்டு ஒண்ணு மேல ஒண்ணு டேஷ் அடிச்சு அது மேல இது இது மேல வெறிச்சு அத்தனையும் போடும். அப்படி யாரு காப்பாத்தான் நேச்சர் நீங்க சொல்லிடலாம். ஆனா ஊர் நேச்சர் தான் பரமாத்மா தெரிஞ்சுக்கோங்க. தாண்டி நேச்சர் எந்த இடத்துக்கு போனாலோ நம்ம ரிஷிகள் எல்லாம் அதுவும் யாரு பிரம்ம ரிஷிகள் அதுவும் ஒரு நேச்சர் தாங்க. நேச்சர்னாங்க என்ன அர்த்தம்னா அது என்னைக்கும் தன்னை மாத்திக்காதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அர்த்தம். இதெல்லாம் பிரகிருதி எல்லாம் தன்னை மாத்தின்றே இருக்கும். ஆத்ம தத்துவமானது பியூர் நேச்சர் எந்ததுக்கும் ஈடாகாது எந்த காரணத்துக்கு ஒன்றும் மாறாது. புராணகான்னு வந்து பாருங்க பிராத்தி நவஹா தான் புராணகான்னா ரொம்ப பழுசு ஆனா அத்தனையே புதுசு கூட அப்படிலாம் வருது பாருவோம் வேடிக்கையில. எல்லாத்தையும் மனனம் பண்ணி மனனம் பண்ணி ஜீரணம் பண்ணிக்கணுமானா பதங்களை பிடிச்சிட்டாரு ரொம்ப கஷ்டம். அப்புறம் பதத்து மேலே உட்காந்துட்டு அங்கேயே தான் உட்காந்துக்கணும். ஏதா பிரகாரம் தாண்டி விஷயங்கள் இருக்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம மனசுல. அதனால ரோது ஏழு சேது ஒரு விதரணான வியவஸ்தை பண்ணி வைக்கிறோம்னு அர்த்தம். அதெல்லாம் அங்காணிசாது ஏஷாம் லோகானாம் அதம் எதுக்கு அப்படி பண்ணி வைக்கிறான் இல்லாட்டா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு எல்லாம் கலந்து போடும். அதனால அப்பேற்பட்டத்தானே சவா ஏஷான்னு சொன்னாலே அந்த மகான் அஜாத்மா தமேதம் அப்பேற்பட்ட அந்த மகான் ஆத்மாவை வேதானுவச்சனேனா வேதாத்தியனாதிகள்னாலையும் பிராமணா விவிதி சந்தி பிராமணாலா இருக்கிறவா அண்ணா நாம இல்லை அண்ணா நம்மள என்னன்னு சொல்லிக்குவானா நான் இல்லைன்னு வச்சுக்கோ. உங்களை பத்தி நான் ஏன் சொல்றேன் எனக்கு ரைட்டே கிடையாது இதுக்கெல்லாம். நான் பிராமணன் ஆகல அவ்வளவுதான். பிராமணா விவிதி சந்தி ஆசைப்படுறா போனோம். அத்தனை ஆசை வந்தாலே மேல பகவான் எல்லாத்தையும் கூட்டி கொடுமா எப்படினா யஜ்ஞேனா தானேனா தபசா அனாசகேனா யஜ்ஞ ஆகாதிகள் தான தர்மாதிகள் தபசா தபசுனா என்ன தபசுன்னா கட்டம் வளர்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு அனாசகேனா யஜ்ஞ உபவாசம் போடுன்றது சாஸ்திரத்துல சந்தேகம் வந்தா உபவாசம்ன்றது உபவாசம் போட்டான தானா வழிக்கு வரும் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். அனாசகேனா அதுதான் பெரிய தபசு. தப்போ நான் சனாத்பரம் அப்படின்னு வசனங்கள் இருக்கு நிறைய. அதுக்கு சமானமானது தபஸே கிடையாது. நிறைய சாப்பிட்றதே இடவட்டி எல்லாத்துக்கும் சக்கரத்தையும் கெடுத்து விடுறது. சாப்பாடுக்கு குறைச்சி எவ்வளவுக்குள்ள முடியுமோ அவ்வளவு குறைச்சோம்னாக்க அதனால தானா எல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். கஷ்டம்னா அதுக்காக தான் தமிழ் தீரோ விஜயா கூட ஞாபகத்துக்கு வேண்டியதுதான். ரொம்ப தீரனாகணும் அதுக்கெல்லாம். நாக்கு கேட்கும் எல்லாம் கேட்கும் ஒன்று ஒன்று அது அந்த இந்திரியம் அத்தத்தை கேட்கவே கேட்கும் விடுமான்னு அது எல்லாம் வந்து எல்லாத்தையும் தீரனானவன் தான் தாண்டி போக முடியும். அது ஏ ஆகினால தபசானாசுக்கேனா ஆகினால் அப்பேற்பட்ட ஏ தமேவ விதித்வா அப்பேற்பட்ட ஆத்ம தத்துவத்தை விதித்வா தெரிஞ்சுண்டு முனிர் பவதி அவனுக்கு தான் முனியின் பேரு. ஏ தமேவ புரவராஜினோ லோகமிச்சந்த பிரவரஜந்தி
திருவராஜன் எங்க போறேன் போறேன்னு சொல்றாரு, எங்க போக முடியும், இது தெரிஞ்சுட்டு எங்க போகணுமோ அங்க போனாதான் உண்டு, இங்கயோ ஊருக்கு போறேன்னா கோவிச்சு இங்கயோ போற மாதிரி போனாங்க என்ன லாபம், தெரிஞ்சுட்டு எவன் பரப்புறானோ அவன் தான் அந்த போய் அடையவானவன். பூர்வே வித்வாம்சா பிரஜாம் காமயந்தே, இதுக்கு மேல இந்த பூர்வ காலத்துல வித்வாம்சா எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சாச்சுன்னாக்க அவனுக்கு சந்ததியை பத்தி சிந்தை இல்ல, என்ன ரணம் தீத்தாய் போச்சவன், பித்ருணத்தை தீத்துட்டான், எல்லா ரணத்தையும் தீத்துட்டான், அதனால பிரஜாம் காமயந்தே. ஏன்னு கேட்டா, கிம் பிரஜையா கரிசியாமஹா, நீ பிரஜையை சம்பாதிச்சு நமக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லப்பா, ஏஷாம் நோயம் ஆத்மா, யாருக்கு இந்த இந்த ஆத்மா அயம் லோகா இத்தியாதி அம்சங்கள் எல்லாம் புரியலையோ அவள் இன்னும் சம்சாரிகள் அதெல்லாம் புரிஞ்சாய் போச்சுன்னா அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி கர்த்தவியமானது ஒண்ணுமே கிடையாது அவளுக்கு. ஏஷாம் நோயம் ஆத்மா அயம் லோகா இது ஏஹஸ்மா, அப்பேற்பட்டவாதான் சுத்ரேஷனாயாச்சா, என்ன லோகத்தினுடைய பசங்கள் குட்டி சம்சாரம், நித்தேஷனாயாச்சா துட்டு காசு சம்சாரம், லோகேஷனாயாச்சா வேறு வேறு லோகங்கள்லாம் சம்பாதி, சொர்க்க லோகம் விருக்க லோகம் அந்த லோகம் அந்த லோகம் சப்த லோகம் எல்லாத்தையும் கூடும் அவளுக்கு. லோகேஷனாயாச்சாத்தையும் தாண்டிண்டு அவனுக்கு சோறு வேண்டதில்லை ஒன்று வேண்டதில்லை, ஆட்டத்தில் போகும் அது பிக்ஷாச்சரியம் சரந்தி அப்படின்னு கேட்டாக்க பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம் இல்லை, அதுக்கும் ரெடியா இருப்பான்னு அர்த்தம், அவன் ஒன்றும் வேண்டதில்லை, தானா தெய்வம் கொண்டு கொடுக்கும் அந்த லெவலுக்கு வந்துட்டான்னாக்க. ராமகிருஷ்ண பரமசங்கத்தில் இதெல்லாம் நிறையா விவரணம் கொடுக்குறாரு, அந்த மாதிரி யோகியா இருக்கும் பெருமாள் எல்லாருக்கும் விவசாயமான வச்சிருக்கான்ப்பான்னு சொன்னதுன்னு, அப்படியே நான் எனக்கு மாத்திரம் பிச்சுக்க வேண்டும் அப்படி நான் வீதி வீதியாக என் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு நின்று ஒரு இடத்துல உட்காந்துட்டானா. அப்புறம் பார்த்தா தினம் ஒரு இடத்துக்கு போவேன் வீட்டுக்கெல்லாம், என்னடா இந்த சுவாமி வரவே இல்லை இன்னைக்கு இந்த பிரம்மச்சாரி என்னடா அதுன்னு ஒருத்தன் கேட்கலாம், ரெண்டு நாள் ஆச்சு, ஏ இன்னைக்கு டாபர்லாம் இல்லை செல்போட்டானாடா போய் பார்க்கலாம் வாழான்னு வா, போய் பார்த்தா அங்கேயே இருப்பான், ஏன் சுவாமி வரவே இல்லை, போயா பெருமாள் இச்சு இருந்தா நான் பழிக்கிறேன் கேட்டா எனக்கு வேண்டியதுனே எனக்கு மனசு தோணிச்சு, எனக்கு இன்னும் ஒன்றும் எங்கேயும் சுற்றுறதில்லை நான் போட்டான், அது ஐயோ அப்படியா நான் கொடுக்குறேன் நான் போச்சு போன வந்து கொடுப்பா இல்லை நான் போ இருக்குது பாரு விஷயங்களா. நான் ராமகிருஷ்ணரே சொல்றாரு இந்த கதையெல்லாம், நோயமாத்மா அயம் லோகி தேசஸ்ம புத்திரேஷனாயாச்சு, அனாவசியமா சன்னியாசம்ன்றது சாமியானாம் கர்மனாநியாசம் கன்னியாசம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அனாசிரித கர்ம பலம் சாரியம் கர்ம கரோதியா சன்னியாசிச்சா யோகிச்சா நிரக்னி நச்ச அக்ரியா, ஒரே கணக்கு அவதான் தான் எல்லாத்துக்கும் பதில், அது ரொம்ப ஏராளமா இப்போ இருக்கு விஷயங்கள் எல்லாம், வித்தாயா அத பிக்ஷாச்சரியம் சரந்தி, ஆகினால யாச்சியேவ புத்திரேஷனா சாவித்தேஷனா, என்ன பசங்களை கட்டினா துட்டு வரும், துட்டு கட்டினா அது வரும், ஒன்றுக்கு ஒன்று கோத்துன்னு இதெல்லாம் யா வித்தேஷனா சா லோகேஷனா உபேஷ்யேதே ஏஷனே, எல்லாம் ஒன்றே தான் போ, இந்த ரெண்டும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான் போ, ஏஷனே ஏவ பவதா ச ஏஷ, ஆகினாலே ச ஏஷ இதெல்லாம் வாண்டாம் வாண்டாம், ச ஏஷ நேச்சி நேச்சி இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைப்பா, ஆத்மா தனியாக ஒன்றே தான் ஒன்று ஆத்மா, அந்த ஆத்மாவாகவும் அகிருஷ்யா யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதவனே, அகிருஷ்யோ நகு கிரிஷ்யத்தே, இதர பதார்த்தங்கள் பிடிக்குமா கையால பிடிக்க முடியும், அதனால அகிருஷ்யா கையால பிடிக்கும் மாதிரி அவனை பிடிக்கவே முடியாது, அதே மாதிரி அசீரியோ நைசீரியத்தே, அவன் அசீரியனானால எதிரி எதிரி உடஞ்சு கிடைஞ்சு போறவன் இல்லை அவன், நைசீரியத்தே அசங்கோ நை சஜ்ஜதி, எங்கேயும் அன்ட்டே கிடையாது அவனுக்கு, அவன் எந்த இடத்துலையும் அட்டுக்கு அவன் அன்ட்டுக்கிறதே இல்லை அவன், ஏன் கேட்டா அசங்கனவன், அசிதா நவ்யதே பாசித்தனா கஷ்டப்படுறவன், அப்பேற்பட்டவன் அவன் என்னைக்கும் சங்கடமே கிடையாது அவனுக்கு, தரிசியதே கடைசியில் சர்வம் சூன்யமாய் அயனிசாய் போறானா, அயனிசு இல்லை பூர்ணமாகறான் கடைசி சீதியில, இதுக்காக நரிசியதி, அதனால சேதமும் கைவயத்தே இப்பேற்பட்ட அந்த ஆத்மாவை பொறுத்தி சேத்தே தரதா வித்தியதா வித்தியதா பாப மகம், அவனுக்கு முன்னுக்கு இதை நான் தாண்டலே அதை தாண்டலையே இந்த பிரச்சனையே அந்த பிரச்சனையே நான் பாபம் பண்ணனா இல்லையா, சிமகம் பாபம கரவம் இது அதில் வருத்தம் தைத்தறி உபனிஷத்துலேயே வருது பாரம், யதா பாபம் அகர்வம் இத்தியத கல்யாணம் அகரம், நல்லத்தை பண்ணனா இல்லையா பாபத்தை பண்ணணும் என்னமோ, இந்த சம்சங்கள் எதுவுமே வராது அவனுக்கு, அவ்வளோ பிரசன்னமாக விடுறது அவனுக்கு எல்லாம், அகர்வம் இது உபே உயே உபே உய்வை ஏதே தரதி, இப்போ ஏற்பட்டு எல்லாம் என்னென்ன இருக்கோ அது ரெண்டுக்கும் தடையான தான், என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தாண்டி விடுறான் அவன், தைலம் கிருதா கிருத்தே தரதா, இது பண்ண இது பண்ணலே என்ற விபாகமே இல்லாத போய் சர்வம் கிருதகிருத்தியன் கிருதகிருத்தியா பிரதீட்சந்தே கிருத்தியம் பிரியம் இவ அதித்தியம் அப்படின்னு கிருத்தியம் பிரியம் இவ அதித்தியம்னு யாரோ தமாஷி சொன்னா, அதித்தியம் வந்தாலே திருத்தி மாறி பார்க்கிற காலம் இப்போட்டு அதித்தியம் வந்தாச்சுன்னா அதித்தியம் மிருத்தியம் இவா பதங்களும்
அதுகளை மாத்திட்டு அர்த்தம் மிருத்யு அதிதி அதிதி விவாச்சரியம் சொல்றதாங்க. ஆமா எல்லாத்தையும் இருக்கானோ அவன் தான் பிராமணன். அவனுடைய மகிமை என்ன தெரியுமா? நவர்தே அந்த பிரம்மன் எப்படி கர்மத்தால் பெரிசார் இல்லையோ அதே மாதிரி இவன் அப்படியே நவர்தே கர்மனா நோ கனியான் தச்சைவச்சாத் பதவித்து. அந்த பதத்தை தெரிஞ்சின்றவன் அவனும் அதே மாதிரி ஆயிப்படுறான். சம்விதித்வா நலிப்பியதே கர்மனா பாபகே நேதி. அவருக்கு அதே மாதிரி ஆயிப்படுறான், கர்ம துல்லியம் ஆயிப்படுறான் இவனும். ஆகினால என்ன பண்ண வேண்டியது சாத்தியம் தஸ்மாத்து? ஆகினால ஏவம் வித்து, இது எல்லாருக்கும் சேர்ந்து கன்க்ளூஷன் வந்துட்டு இருக்கு. ஏவம் வித்து இதெல்லாம் பாஞ்சவனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, தாந்தோ தாந்தா உபரதா திதிச்சு சமாஹிதோ பூத்வா. எல்லாம் சாந்தி, சாந்தின்னா பாக்கியேந்திரங்கள், அந்தரேந்திரியங்கள், மனசுகள், எல்லாத்தையும் பொறுக்கக்கூடிய சக்திகள், சமாதானமான சித்தங்கள் எல்லாப்படி இருந்துட்டு ஆத்மன்யேவ ஆத்மானம் பசதி. பரமாத்மா எங்கடா தேடுறான்னாக்க ஊர்ல போய் தேட வேண்டியதில்லை. ஆத்மன்யேவா எங்கேயாவது உபரிஷத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க யாரோ. ஆத்மானம் ஜீவாத்மாவுக்குள்ளதான் பரமாத்மா பார்க்கணும் திருப்தி சொல்றியே. பரமாத்மா வேற வைகுண்டத்தில் இல்லையா? யாரோ ஒருத்தர் கேட்டா பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்ப வானா பேர் வானா. அதனால அவ அது கேட்டா, அதுக்கு நான் சொன்னேன் ஏன்னா நான் இது ஒரு வாக்கியம் பார்த்தேறான்னு. தஸ்மா தேவம் வித்தாந்தோ தாந்த உபர தச்சு சமாஹிதோ. அந்த வாக்கியம் வர விதானங்களை பார்த்தாலே போறோம்னா, நம் சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யோ ஆத்மானம் பசியே. வேற எங்கேயோ தேடாத கூட வீட்டிலே இருக்குண்ணா அது. மகி ஜானே சதுர்கம் தத் ஸ்வயம் யோக சம்சித்தா காலேனா. அப்புறம் என்ன ஆத்மனி விந்ததி? அது என்னது ஆத்மனி? எங்க தன்னுள்ளே ஏதோ ஆனாலும் இங்கேயே ஆகணும்னா அதுதான் நேகன அனாசிக்குதுன்னா அதான் அர்த்தம். அங்கே இங்கே இல்லையா? அது வெளியில் போய் தேடணும்யா? வெளியில் தேடிந்தே இருக்க வேண்டியது தான் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் ரொம்ப வேண்டிய ஒரு ஒருத்தர் அந்த புத்தூர்ல இருக்காரு நித்யானந்தர்னு. அவர்கிட்ட போகணும் போகணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ராயசூர் போனேன். ரெண்டு மூணு நாள் அங்கேயே இருந்து எல்லாம் பாடமெல்லாம் வாசி அவர் அவர்கிட்ட ரொம்ப அவருக்கு பிரீத்தி வந்துருத்தர். ரொம்ப கொண்டாடினார் அவரை பத்தி. கொண்டாடுவாட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணார்? என்னோட வந்தவர் இவ்வளவு கிட்ட வந்தமே உடுப்பு கிருஷ்ணன் போய் சேவிச்சுன்னு போலாமா அப்படின்னு கேட்டார். சொன்னவருக்கு ஐயோ அவருக்கு சொன்ன அவர் இந்த வரதாச்சாரியோட வாசிட்டு இன்னும் உடுப்பி கிருஷ்ணன் போறியா நீ ஆச்சாரியா இப்படி சொல்லி வச்சிருக்கா பாடத்தை சொல்லல சுவாமி. அவருக்கு இந்த இவ்வளவு தூரம் வந்தமே இப்படியே சுத்தினே இருந்தோம்னா எத்தனை நாள் வெளியே சுத்து உங்க உள்ள பார்க்கணும்னு ஆசையா வரவானா? போகணும் எங்க பார்க்கணும் இதுக்கெல்லாம் வாண்டே வாணா இப்படி நிறுத்தமா சொன்னார் தெரியுமா? அப்படி சொல்லவே மாட்டார் அவர். அவ்வளவு பிரீத்தி வச்சா அது இப்படியே திரும்பி போய் சேரும் ஊருக்கு. ஆனா கோவில் தான் தப்பு நடத்தும் இல்ல, இது புரிஞ்சுக்கிறதுக்காக அது வேணும். தீர்த்தம் கஷேத்திரம் எல்லாம் அதுக்காக. இதுல ஒரு மனுஸ்மிருதி ஸ்லோகம் என்ன தெரியுமானா? எமைவ ஸ்லோகம் சொல்லுமண்ணா யமோ வைவஸ்வதோ ராஜா. கேளும் நம்ம கர்மிகளுக்கெல்லாம் பகவான் யம ரூபனா இருக்கான், கர்ம ராஜாவா இருக்கான். யமோ வைவஸ்வதோ ராஜா எங்கடா இருக்காம மனசாட்சி பெருமாள் அவிவாதஸ்தே. அவனுக்கும் உனக்கும் தகராறு இல்ல தானே? இல்ல அவன் உனக்கும் ஏன் அப்படியா பண்ணு நம்ம கேக்குறது நீ போய் சொல்றது இதெல்லாம் ஒண்ணும் இல்லதானே? அவிவாதஸ்தே என்ன தெரியுமா? அப்புறம் மா கங்கா மா குருங்கம்மா. கங்கா ஸ்நானம் கிடையாது அவனுக்கு, குருக்ஷேத்திரம் கிடையாது போனுக்கு. சரிமா தீர்த்தம் கஷேத்திரங்கள் கோவில்கள் குளங்கள் எல்லாம் ஆத்மா நம்ம உள்ளே இருக்குது. எங்கெங்கோ தேட வேண்டிய அவசியத்தையே இல்லை. எத்தனை நிறைய பாட்டுகள் ஐயோ பெருமாளே அவன் ஊரெல்லாம் தேடினு நீ இங்கேயே இருக்கியா அப்படின்னு பாடல்கள்லாம் நிறைய வந்திருக்கு. நம்ம ஆத்மன்யேவ ஆத்மானம் பசியே இங்கேயே தான் பார்க்கணும். அத்த வேற எங்கேயும் போய் பார்க்க முடியாது. ஆகினால அப்பேற்பட்டவனே அப்பா தருதி இவனை பாப்பம் வந்து கிட்ட தீண்டவே தீண்டாது. ஏன்னா இவன் எல்லா பாப்பத்தையும் தாண்டிட்டா அது கிட்ட வராதுன்னு அர்த்தம். தர்மம் பாப்மானம் தரதி நயினும் பாப்மா தப்பத்தி. தப்பத்தினா சங்கடத்தை கொடுக்கூடியது, பாப்பம் சங்கடம் கொடுக்காது. ஏன்னா இவன் எல்லா பாப்பத்தையும் சுட்டு போட்டான். தர்மம் பாப்மானம் தப்பத்தி இவரே எல்லாத்தையும் சுட்டுட்டானே. அதனால சாராம்சம் இப்பாப்பா பாப்பம் தூர போச்சு. அதனால்தான் விரதா ரஜு சொன்னாங்க தமசு கிமுதா கைமுத்திக்கு சித்தம். தமசுக்கு அப்புறம் விரதா இதையே தாண்டி ஆச்சுன்னா தமசும் போச்சுன்னு அர்த்தம். விசிகித்தா
மறுபடியும் பிரச்சனையே கிடையாது அவன் மனசுல, சந்தேகமோ பிரச்சனையோ ஒண்ணுமே கிடையாது. அபி சிகிச்சா அப்பதான் சுத்த பிராமணா, அவன் தான் பிராமணன் பேர் வந்து பிராமணோ பவதி. அதனால ஏஷ பிரம்மலோக சம்ராஜ், இதுதான் பிரம்மலோகம் அனுபவசித்தமான பிரம்மைவ லோகா, லோகம்னா அனுபவத்துக்கு வரக்கூடியது. லோக சம்ராட் இதிஹோவாச்ச யாஜ்ஞவல்யா, யாஜ்ஞவல்யன் ஜனக மகாராஜுக்கு அப்படி சொன்னானா, அதை கேட்டாலும் இல்லையோ அவனுக்கு ஜனக மகாராஜாக்கு. ஓஹம் பகவதே இதே இது ஒரு சகசரந்ததாமி சகசரந்ததாமி சொல்லிட்டு வந்தானோ இல்லையோ, அவனுக்கு கொடுக்குறது வேற இல்லவே இல்லை. நான் விதேகத்தையே ஒன்று கொடுத்துட்டேன், இந்த விதேக தேசம், விதேகம் பதத்துக்கு அதே தான் அர்த்தம் ஐயா. சரீரத்தை தாண்டி போகக்கூடிய அவஸ்தை கை கீதாதேவிக்கு வைதேகின் ஏன் பேர் வந்துருமோ, எல்லாம் இதே காரணம் தான். சரீரத்தை சரீரத்தை ஒரு சரீரமா அண்டி சீட்டு ஒரு பொம்லாட்டி அணிட்டு உட்காந்துட்டோம்னாக்க அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். விதேகான்னு பகவதே விதேகான் ததாமி, அவ்வளவு மாத்திரமா பாஞ்சாபி சக தாசியா எய்வா, என்னையே அவனுக்கு தாசுவர்த்திக்கா கொடுத்துட்டேன் பா. தாசுவர்த்தின்னா சூத்ராளுக்கு தான் சேர்ந்து இந்த சிறு வயசுனாளுக்கு இருந்தாள, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுப்போ. ஆகியவர்களுக்கு சொல்லுகிறாரு தாசியத்தை கொடுத்துருக்கேன் பா என்னையே உனக்கு அப்படின்னு சொல்லுகிறாரு. அதனால சவா ஏக மகானா மகான் அஜ ஆத்மா, அப்பேற்பட்டவன் அஜனான ஆத்மா, அவன் தான் பெரிய ஆத்மாவன், அவன் தான் அன்னாதா அன்னத்தையும் கொடுக்கணும், அவன் தான் வசுதானஹா வசு துட்டு தானம் எது கொடுத்தாலும் அவன் தான். இந்த தே வசு ஏவம் வேதா, யார் இதெல்லாம் புரிஞ்சிருந்தானோ அவன் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சுட்டான். வசு தனத்தெல்லாம் வசுன்னா நினைச்சு நிற்கக்கூடியதான வஸ்து, அது எல்லாம் அவனுடைய வந்தாச்சு. ஏன்னா அதே வசுவே நிலையா இருக்கக்கூடிய வஸ்து. அதனால வசு விந்ததே வசு ஏவம் வேதா, அதனால கடைசியா கடைசி வாக்கியம் இதுதான். சவா ஏக மகான் அஜா ஆத்மா அஜரஹா அமரஹா அமிர்தா அபயஹா, பயம் இல்லாத இடம் வந்துதான் பிரம்மா அபயோ பிரம்மா. அதே மாதிரி நாமளும் கூட அபயம் வை பிரம்மா, நாமளும் கூட பிரம்மத்தை அடைஞ்சாச்சன்னா அபய ரூபமான பிரம்மத்தை அடைஞ்சாச்சன்னா அபயம் சிவை பிரம்ம பவதி, இவனும் அதே மாதிரி பயம் இல்லாததான ஒரு ஸ்தானமா இருக்கூடாது, பிரம்மஸ்தானம் பிரம்மமாவே ஆகி போறான் இவனும் கூட. ஏவம் வேதா, யார் இப்படிதான் புரிஞ்சுட்டானோ அவனும் கூட அபயமான பிரம்மமா ஆறான் அவன். அதனால தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சங்கள் மொத்தம் பங்கி மேலே, அது மேலே வாக்கியார்த்தங்கள் வந்து அதுக்கெல்லாம் சமாதானம் அப்புறம் சொல்லலாம் வச்சுக்கோம். பங்கி மேலே வந்துருக்கூடிய பதங்கள் மேலே வந்துருக்கூடிய அர்த்தங்கள் இந்த விஷயங்கள்லாம் பிரம்மசூத்திரங்கள் விசாரங்கள் நிறைய இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால இது முடிஞ்சது ஒரு கட்டம். ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் என்ன ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை, அதுவும் தாண்டின அவஸ்தை, கடைசியில் போய் அந்த இடத்துல போய் சேர்ற அவஸ்தை வரைக்கும் பூர்ணமான ஒரு கட்டம். இத்தனை வாக்கியம் கூட இது மேல முன்னுக்கு யாஜ்ஞவல்யருக்கும் அவர் பத்தினி மைத்திரிக்கு நடந்த சம்பாத ரூபமான ஒரு கட்டம் இது. அத்தக யாஜ்ஞவல்யஸ்ய த்வேபாஜ்யே பகுவது மைத்ரேயீச்சா காத்யாயனீச்சா அயோரக மைத்ரேயி பிரம்மவாதினி பபுவா பிரஜி காத்யாயினி இத்தக யாஜ்ஞவல்யா அந்யத்வர்த்தம் உபாகரிஷ்யன் ஆரம்பம் கதை அடுத்த வாட்டிக்கு பார்க்கலாம். ஓகே, நமஸ்காரம், ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம், நான் சொன்னது கேட்கிறேன், அதுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஐயோ, நம்ம புண்ணியம் தான் இங்க. ஐயோ என்னமோ, பெருமானுக்கு சேரட்டும், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.